ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2017 வெளியான ராஜு காரி கதி அப்படின்னு ஒரு ஹாரர் த்ரில்லர் தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஸ்டோரியில் மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பணத்தை ஒரு ரெசார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரெசார்ட்டை நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் சில அமானுஷமான ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது, போக போக அது எக்ஸ்ட்ரீமாகவும் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு நிலையில் ஒரு சர்ச் ஃபாதரை கூட்டிகிட்டு வந்து பூஜையை போடுறாங்க. அப்போ தான் இங்கே இருக்கிறது ஒரு ஆக்ரோஷமான ஆன்மா அப்படின்னு தெரிய வருது. இந்த ஆன்மா யார், அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோஸ் பணமா பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மீனவர் அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஏன்ப்பா இந்த ஆவி பேயெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க அந்த மீனவர் சொல்கிறாரு, நம்மளும் எவ்வளோ நாள் மீன் பிடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம், அதுவும் ராத்திரி டைமில் தான் வரோம், எனக்காவது ஒரு நாள் நம்ம பார்த்துருக்கோமா, இல்லை இல்லை அதெல்லாம் பொய்யப்பா கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கடலுக்கு ஒட்டின மாதிரியே ஒரு ரெசார்ட் இருக்குங்க. அந்த ரெசார்ட்டில் ஒரு ரூமுக்குள்ளே விண்டோ பக்கத்தில் ஒரு பெண் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு அந்த ஜன்னல்கிட்ட நின்றுட்டு இருந்த பெண் மாயமாக மறைஞ்சிடுறாங்க. இதே குறிப்பிட்ட ரெசார்ட்டு சேலுக்கு வருது. இந்த ரெசார்ட்டை மூணு ஃப்ரெண்ட்ஸ் விலை கொடுத்து வாங்குறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா அஸ்வின், பாலா, கிஷோர் அப்படின்ட்டு. மூணு பேரும் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரெசார்ட்டை நடத்தலாம்னு நினைக்கிறாங்க. இந்த ரெசார்ட்டுக்கு கெஸ்ட்டும் வர ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சுஹா நிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு மேலே பாலாவும் கிஷோரும் ஒரு க்ரஷ்ஷாக இருக்கிறாங்க. அஸ்வின் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுனால அவர் இதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரூமில் தங்கிக்கிறாங்க. எந்த ரூம் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் மாயமாக மறைஞ்சாங்க இல்லையா, அதே ரூம் தான். இந்த மூணு பேரும் காலையில் எழுந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம ரெசார்ட்டு நம்மளை யாரா கேள்வி கேட்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு யார் இல்லை அப்படின்னு தூங்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால மூணு பேரும் ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு பிரிச்சுட்டோம், அதில் நம்ம கரெக்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்போ இவங்க ரூமில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் ஏதோ ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகுது, டக்குன்னு அது மறைஞ்சிருது. இப்போ அஸ்வின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கேர்ள்ஸுக்கெல்லாம் ஜும்பா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதில் சுஹா நிஷா நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தூரத்துலேருந்து கிஷோர் பார்த்து செம்ம காண்டாயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கிஷோருக்கு தான் இந்த சுஹா நிஷா மேலே க்ரஷ் ஆச்சே. நம்ம அஸ்வின் வந்து பக்கத்தில் ஆடவும் இவன் உசார் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உடனடியாக போய் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சு எல்லோருமே டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எதுக்குடா நீ ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சு அப்படின்னு கேட்கும்போது குளிக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாலா பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சுஹா நிஷாக்கு ஜூஸ் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்காக இந்த பாலாவும் கிஷோரும் தான் பார்த்தீங்கன்னா இந்த சுஹா நிஷாவை யார் இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்வின் வந்து அதில் இன்வால்வே ஆகிறது கிடையாது. நைட்டு மூணு பேரும் சரக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கிஷோர் சொல்கிறாரு, நான் வந்து ஃபாரின்லேருந்து ஒரு சரக்கை வரவழைச்சிருக்கிறேன், இந்த சரக்கை சுஹா நிஷாக்கு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணி அவளை கரெக்ட் பண்ண போகிறேன், அவள் கூட டேட் எல்லாம் போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பாலாக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் அஸ்வின் சுஹா நிஷாவை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக பாலா வரவும், பாலா நீ என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி பாலா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க அது நம்ம கிஷோருக்கு பிடிக்க மாட்டேது, பொறாமையாக இருக்குது. ஆனால் பாலா ஜாலியாக இருக்கிறாரு. கிஷோர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சுஹா நிஷா கிட்ட போயிட்டு, நேற்று ஒரு புக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, இன்னும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், வாங்க கைஸ் எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படிங்கும்போது அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதை பற்றி அவனுக்கு நாலேஜே கிடையாது, நம்ம போகலாம் அப்படின்ட்டு சுஹா நிஷாவை ரூமுக்கு கிஷோர் கூட்டிட்டு போயிடுறாரு. நம்ம பாலாவும் அஸ்வினும் செம்ம காண்டாயிட்டு இருக்காங்க. இப்போ கிஷோர் சுஹா நிஷாக்காக ஒரு ட்ரிங்கை ரெடி பண்ணுறாரு. ஆனால் சுஹா நிஷா அவர் ரெடி பண்ண ட்ரிங்கை விட்டுட்டு அப்படியே ஃபுல் பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பா போலையே அப்படின்ட்டு இவர் ரொமான்டிக்கான ஒரு டாக்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரி சொல்லுங்கள் கிஷோர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு கல்யாணமான விஷயம் எப்படி அவளுக்கு தெரியும் அப்படிங்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நான் கூகுளில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சுஹா நிஷா சொல்கிறாங்க. கூகுளில் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி இவர் அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சரி அந்த ஒரு டாப்பிக்லேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக நான் ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறேன் அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்ல, சரின்னு சுஹா நிஷாவும் போய் அங்கே இருக்கிற டேபிள் உட்காடுறாங்க. அப்போ தான் கிஷோருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே நடக்குது. இவருடைய மொபைலை எடுத்து சுஹா நிஷாவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கேமராவில் சுஹா நிஷா கேப்சரே ஆகலை, அங்கே யாருமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. லென்ஸில் ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லி லென்ஸை க்ளீன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாரு, அப்பவும் கேப்சர் ஆகவே இல்லை. சுஹா நிஷா ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. செல்ஃபி எடுத்தாலும் செல்ஃபி கேமராலையும் இவங்க கேப்சர் ஆகவே இல்லை. உடனே பயந்து போய் ஓடி வந்துடுறாரு. நம்ம அஸ்வின் கிட்டேயும் பாலா கிட்டேயும் நம்ம ரெசார்ட்டில் பேய் இருக்குடா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறா அப்படிங்கும்போது, ஆமாடா அந்த பேய் வேறு யாரும் கிடையாது, இந்த சுஹா நிஷா தான், ஃபோட்டோ எடுத்தேன் கேப்சர் ஆகவே இல்லை, ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சுஹா நிஷா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாக இருக்கிறாங்க. என்னடா சொல்கிற, இரு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம அஸ்வின் ஃபோட்டோ எடுக்கிறாரு. தெளிவாகவே கேப்சர் ஆகுது. உளறிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்ல பாலா பார்த்தீங்கன்னா, சரி அவன் பேய்னு சொல்லிட்டான்ல, எனக்கு இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுஹா நிஷா பக்கத்தில் போய் படுத்துட்டு பாலா விளையாடிட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட்டில் இருக்கிற கண்ணாடியில் சுஹா நிஷா அங்கே இருக்கிற மாதிரியே தெரியல. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சுஹா நிஷா ஜாலி
ஜாலியாக எல்லோரும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து கிஷோர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய மொபைலில் சரி இப்போ கேப்சர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அதில் சுஹானிஷா கேப்சர் ஆகிறாங்க. இருந்தாலும் சுஹானிஷாவை பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஸோ இவர் மர்மமான ஒரு பார்வையில் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சுஹானிஷா ஃபாலோ பண்ணிகிட்டே வர சுஹானிஷாவை பார்த்து பயந்து ஓடிடுறாரு. பாலா கிட்ட போயிட்டு எனக்கு என்னமோ சுஹானிஷாவை பார்த்தா மிஸ்டரியாக இருக்குடா, அவள் பேய் மாதிரி எனக்கு தோணுது, என்னோட கல்யாண விஷயம்லாம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கும் போது அதை நான் தாண்டா போட்டு கொடுத்தேன் அப்படின்னு பாலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே சுஹானிஷா பக்கத்தில் வராங்க அப்படின்ட்டு அவர் ஓடிடுறாரு. இவன் ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுறான் அப்படிங்கும் போது அவன் உன்னை பேயின்னு நினச்சிட்டான் அப்படின்னு பாலா சொல்ல, அவன் கூட டேட்டெல்லாம் போயிருக்கேன், என்னை இப்படி இன்சல்ட் பண்ணுறானா, அவனுக்கு நான் ஒரு பாடத்தை புகட்ட போகிறேன், அவன் முன்னாடியே நான் கூட டேட் போக போகிறேன், நீ ரெடியா அப்படிங்கும் போது பாலா கூறிய ஜாலி ஆயிடுது. நைட்டு இவங்க மூணு பேரும் ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கிஷோர் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பேய் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ரெண்டு பேரும் நம்பவே இல்லை. அப்போ கரெக்டாக பாலாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட சுஹானிஷா கிட்டேருந்து தான் ஃபோன் வருது, நான் ஜாலியாக என் டார்லிங் கூட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கிஷோர் சொல்கிறாரு, நீ ஃபோன் பேசிகிட்டே இருறா, அவர் ரூம்குள்ள என்ன பண்ணுறா அப்படின்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இவரும் அப்படியே ஜாலியாக சுஹானிஷாவுடைய ரூம் பக்கம் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா சுஹானிஷா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஃபோன் ஒரு ஓரமாக இருக்குது. என்னடா இது, ஃபோன் ஒரு ஓரமாக இருக்குது, இவன் தூங்கிட்டு இருக்கான், அவன் என்னடானா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. இது கண்டிப்பாக பேய் தான் அப்படின்னு பயந்து ஓடி வந்து நம்ம பாலா கிட்ட, டே நீ பேசிட்டு இருக்கிறது பேய் கூட சுஹானிஷா கூட கிடையாது அப்படின்னு சொன்னால், நான் வந்து சுஹானிஷா கூட பேசுறத நீ பொறாமப்படுற, அதனால நீ முதல் இந்த இடத்துலேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாலா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி சுஹானிஷா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. டே முட்டாப்பாயிலே நீ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறல்ல, அப்போ பின்னாடி நிற்கிறது யாருன்னு பாரு அப்படின்னு பார்த்தா சுஹானிஷா அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. லைனில் சுஹானிஷா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாலாவும் மிரண்டு போய் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாரு. உடனடியாக நம்ம கிஷோர் பாலாவை இழுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. இந்த ரெசார்ட்டில் கிச்சனில் வேலை பார்க்குறவர்கிட்ட போயிட்டு, ரொம்ப நாளாக நீங்கள் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, இந்த ரெசார்ட்டில் இதுக்கு முன்னாடி ஏதாவது அசம்பாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லை, அப்படி நடந்திருந்தால் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ பாலாவும் கிஷோரும் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவர் அதை நார்மலாக எடுத்துகிட்டு பசங்க பயந்து போய் வந்திருக்காங்க அப்படின்னு பேசி கீசி அமுச்சு வச்சிடறாரு. இப்போ பாலாவும் கிஷோரும் பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டில் இருக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ அஸ்வின் வந்து ஏன்டா இப்படி பயந்து செத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் வீட்டில் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு காசை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த நேரத்தில் பேய் பூதன் ஏதோ சொன்னீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன், ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற லட்சியத்தோடு வந்திருக்கிறேன், பேய் பேய்னு சொல்கிறீங்களே, அப்போ என் கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்லடா, போங்கடா அப்படின்னு சொல்லி சரக்கு பாட்டில் உடச்சிட்டு அவர் போயிடுறாரு. இவர் உடச்சி போட்ட சரக்கு பாட்டில் அப்படியே நகர ஆரம்பிக்குது. மறுபடியும் பாலாவும் கிஷோரும் பயந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பீச் பக்கத்தில் பாலாவும் கிஷோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாலா சொல்கிறாரு, என்னோடய அப்பா அம்மா இந்த பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சேல் பண்ணிட்டு வர சொல்லிட்டாரா அப்படிங்கும் போது, எனக்கும் செட் ஆகாது, என்னோடய ஷேரையும் சேல் பண்ணிட்டு போயிடலான்னு இருக்கிறேன் அப்படிங்கும் போது, நம்ம அஸ்வின் வந்து என்னடா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நம்பி தாண்டா நான் பெரிய அமௌண்ட்டை இதில் போட்டேன், இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன், சரிடா உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு இவர் போயிடுறாரு. ஃப்ரெண்டை பார்த்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு கிஷோரும் பாலாவும் நினைக்கிறாங்க. அஸ்வின் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ காலில் பேசுகிறதுக்காக டோர்லாம் லாக் பண்ணிட்டு அவருடைய மொபைலில் வீடியோ கால் பண்ணுறாரு. அவங்க லேப்டாப் ஆன் பண்ணி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே ஹாட்டாக ரொமான்டிக்காக பேசுகிறேன்ற பேரில் இவர் டிஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணையும் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது டிஸ்பிளேல ஒன்றுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. டிஸ்பிளேல வெறும் கிளிச்சாக இருக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையேனு இருக்கும்போது அப்போ அந்த ரூம்குள்ளே சில மர்மமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த ரூம்குள்ளே நம்மளை தவிர வேறு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுற்றியும் புத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு தரையில் ஒரு கால் வச்சு அப்படியே நேராக கண்ணாடிக்குள்ளே போகுது. அந்த கண்ணாடிக்குள்ளே போதே ஒன்றும் புரியலையேன்னு கண்ணாடியில் கை வச்சா இவர் மிரண்டு போயிடுறாரு. அப்போ தான் அஸ்வினுக்கும் புரிய வருது, இந்த ரூமில் ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்ட்டு. இவரும் பயந்து போய் ஓடி வர இவங்க மூணு பேருமே சர்ச் ஃபாதர் கிட்டே போகிறாங்க. இந்த சர்ச் ஃபாதர் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துலாம் அப்படின்னு பூஜையை போடுறதுக்காக வராரு. எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது, இந்த கண்ணாடியில் தான் பார்த்தேன் அப்படின்னு மூணு பேரும் சொல்கிறாங்க. அப்போ இந்த சமையல்காரர் இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணாடிக்குள்ளே இருந்து எல்லோரும் முன்னாடியுமே ஒரு கை வந்து அவருடைய கழுத்தை பிடிக்குது. இந்த சர்ச் ஃபாதரே மிரண்டு போயிடுறாரு. எல்லோரும் அந்த இடத்துலேருந்து ஓடிடுறாங்க. மூணு பேரும் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமௌண்ட் இதில் போட்டுட்டோம், இப்போ வீட்டுக்கு திரும்பி போனாலும் நம்ம தோத்தவங்களாக தான் போவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையடா அப்படிங்கும் போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சர்ச் ஃபாதர் சொல்கிறாரு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ருத்ரா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மென்டலிஸ்ட்டாக இருக்கிறாரு. உலகத்தில் ஒரு அஞ்சு பேருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு பவர் இருக்கும். ஒருத்தவங்களுடைய கண்ணை பார்த்தே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவார். ஸோ அந்த வகையில் அவர்கிட்ட போனால் கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும்னு அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அவர் ஒரு ஸ்பெஷல் பூஜையில் இருக்கிறாரு. அப்போ ஒரு சாமியார் போயிட்டு உங்களை பார்க்குறதுக்காக அப்படின்னு ஆரம்பித்தோடனே சர்ச் ஃபாதர் வந்திருக்கிறாரு அதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மீட் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ அவங்க விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன விஷயமா இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு ருத்ரா பயங்கரமாக சென்ஸ் பண்ணுறாரு. கிஷோருக்கு இது மேலெலாம் நம்பிக்கையே இல்லை. சரி உங்கள் மொபைலை கொடுங்க, இந்த ஃபோனோடைய பாஸ்வேர்டை உங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு இவர் கண்ணை பார்த்தே கரெக்டாக பாஸ்வேர்டை போட்டு அதை அன்லாக்கும் பண்ணிடுறாரு. அப்போது கிஷோரும் நம்புறாரு. இப்போ ருத்ராக்கு ஒரு ஃபோன் கால் கமிஷனர் கிட்டேருந்து. ஒரு அன்சால்வ்டு கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அது என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு லேடி மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அது சூசைட் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க அது சூசைட் கிடையாது, மர்டர், நல்லா விசாரிங்க அப்படின்னு
சொன்னதுனால அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் வேலை பார்த்த ஒரு நபரை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது அவர் மாலையெல்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டு எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையை வாங்கறதுக்காக ருத்ரா வந்து உட்காந்துருக்கிறாரு. கேள்விகள் கேட்கும்போது அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பதில்கள் எல்லாம் பொய் அப்படின்னு ருத்ராவுக்கு புரிய வருது. நம்ம மூளையில் ரெண்டு பக்கம் ரெண்டு விதமாக ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு பக்கம் நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் ஆன விஷயத்தை ரீகால் பண்ணுறதுக்கும், இன்னொரு பக்கம் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காகவும். இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவருடைய கண் அசைவுகளை வச்சு இவர் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கி சொல்கிறாரு அப்படின்றத ருத்ரா ஃபைன் பண்ணுறாரு. சம்பவம் நடந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா போலீஸ்காரங்க நோட் பண்ணாத ஒரு விஷயத்தை ருத்ரா நோட் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு கெமிக்கல் பாட்டிலோடைய மூடி இருக்குது. அங்கே வச்சு நடந்த விஷயத்தை ஃபுல்லாகவே நம்ம ருத்ரா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த ஒரு லேடிக்கு வேலைக்காரனாக தான் இந்த ஒரு நபர் இருந்திருக்கிறாரு. அந்த லேடிக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, ஆனால் வாரிசு கிடையாது. ஸோ வாரிசு இல்லாமல் இத்தனை சொத்துக்களை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு கும்பல் வந்து அந்த சொத்தெல்லாம் அவங்க பேரில் மாற்றி கொடுக்க சொல்லி மிரட்டியிருக்கு. அந்த லேடி ஒத்துக்கவே இல்லை. உடனே வேலைக்காரங்கிட்ட போலீஸ்க்கு கூப்பிடு அப்படிங்கும் போது அந்த வேலைக்காரனும் அவங்க பக்கத்தில் போய் நின்றுறான். கொலை பண்ணது இவன் கிடையாது, ஆனால் கொலை பண்ணதுக்கு உடந்தையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேடி இறந்ததுக்கப்புறம் அந்த லேடியோட கையில் இங்கு வச்சு கை நாட்டு வச்சிருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது இங்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு கையை கெமிக்கல் ஊற்றி கழுவியிருக்கிறாங்க. அந்த கெமிக்கல் பாட்டிலோடைய மூடி தான் அந்த இடத்துல கடந்திருக்கு. போலீஸ்காரங்க இந்த இன்ஃபர்மேஷனே போதும், இந்த கெமிக்கல் பாட்டில் யார் வாங்கினாங்க எங்கே வாங்கினாங்க அப்படின்றத வச்சு இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அந்த வேலைக்காரங்கிட்ட போயிட்டு, நாம் பண்ண தப்பை திருத்திக்கிறக்காக தான் மாலை போடுறோம், தப்பை மறைக்கிறதுக்காக கிடையாது. நீ அந்த லேடி உண்மையாக இருந்திருந்தேன்னா அவங்களே நிலத்தை எழுதி வச்சிருந்திருப்பாங்க, அந்த ஐடியாவில் தான் அவங்க இருந்தாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ பாலுமாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புதுசாக ஒரு மேட்டர் படம் வந்திருக்கு பார்க்கலாண்டா அப்படின்ட்டு டிவியில் போய் ப்ளே பண்ணுறாரு. அது லோடிங்னு வந்துக்கிட்டு இருக்கு. லோடிங் லோடிங் அப்படின்னு மூணு பேரும் ஜாலியாக கத்திக்கிட்டு இருக்காங்க, கியூரியாசிட்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்குது. வீடியோவில் இவங்க மூணு பேர் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவங்க மூணு பேர் கை அசைக்கிறாங்க. இந்த கை அசைக்கிறது டிவியில் தெரியுது. இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பயத்தில் அந்த டிவி பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு இவங்க மூணு பேர்த்த டிஸ்பிளேல காணும். எங்கடா போகணும்னு பார்த்தா இவங்க மூணு பேருமே கொடூரமாக வந்து நிற்கிறாங்க டிவி டிஸ்பிளேல. பயந்து இவங்க மூணு பேர் ஓடிடுறாங்க. அப்புறம் ருத்ரா பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை விசிட் பண்ணுறதுக்காக வராரு. அவர்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்படியா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கவும் அவரும் இந்த ரெசார்ட்டை ஃபுல்லாகவே விசிட் பண்ணுறாரு. எங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, சுஹானிஷாவை ஃபோட்டோ எடுத்தோம், ஆனால் கேமராவில் கேப்சர் ஆக கிடையாது. ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சுஹானிஷா பின்னாடி நின்றுட்டு இருந்தா. அப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது யாரு? எங்களுக்கு தெரிஞ்சு சுஹானிஷா தான் பேயா இருப்பான்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம்குள்ளே தான் சில அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு அந்த ரூம்குள்ளே நம்ம ருத்ராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த டிவியில் தான் எங்களோட மூணு பேர்த்தோடைய முகமும் தெரிஞ்சுது அப்படிங்கும்போது டிவி ஆன் பண்ணுறாரு. டிவி நார்மலாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு கிளிச் ஆக ஆரம்பிக்குது. நான் என்ன கேபிளை ரெடி பண்ணவா சார் அப்படின்னு அஸ்வின் கேட்க, இல்லை இல்லை அது தன்னால் நடக்குது அப்படின்ட்டு இவர் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே இவங்க எல்லோருக்கிட்டையுமே சொல்கிறாரு, அது இங்கே தான் நடந்தது, இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. அதுனா எது சார், அப்போ உண்மையிலேயே இங்கே பேய் இருக்கா சார் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே இங்கே பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ருத்ரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே இவர் வெளியே வரவும் பிளாக் கலர் ஷேடோ பார்த்தீங்கன்னா இவரை கிராஸ் ஆகிட்டே இருக்குது. இவர்கிட்ட சுற்றி சுற்றி ஆட்டம் காமிச்சிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டே போயிட்டு இங்கே இருக்கிறது யார் நான் பார்த்துட்டேன் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்லெலாம் பார்த்தீங்கன்னா அலையடிக்க ஆரம்பிக்குது. அங்கே அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ஒரு மர்ம உருவம் தெரிய ஆரம்பிக்குது. மூணு பேருமே மிரண்டு போயிடுறாங்க. அந்த மர்ம உருவம் பார்த்தீங்கன்னா ருத்ராவையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. அவருடைய உடம்புக்குள்ளேயும் போகுது. அவருடைய கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சவப்பு கலரில் ஆயிடுது. இவங்க மூணு பேருமே பயப்படுறாங்க. எல்லாமே தெரிஞ்ச இவரையே இந்த பேய் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நம்மளாம் எம்மாத்திரண்டா, இன்னமும் ஒன்றும் தப்பாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பேய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ருத்ராவை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுது. அந்த பேய் யார் என்னன்னெலாம் தெரியல. அதை தெரிஞ்சுக்கணுன்னா சுஹானிஷாவை இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, என்னடா இவரும் சுஹானிஷா வேணும்னு கேட்குறாரு அப்படின்னு பாலாவும் கிஷோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மேஜிக் ட்ரிக்லாம் பண்ணி காமிச்சு சுஹானிஷாவோட ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது மூலமாக சுஹானிஷாவும் இம்ப்ரெஸ் ஆக சுஹானிஷாவும் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. எந்த ஒரு ரூமுக்குள்ளே அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த ஒரு ரூமுக்குள்ளே சுஹானிஷாவை கூட்டிட்டு போகிறாரு. உட்காரு நான் உன்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல சுஹானிஷாவும் ஜாலியாக போய் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ மொபைலை எடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கேமராவில் பார்த்தீங்கன்னா சுஹானிஷாவுடைய ஃபேஸ் தெரியல, வேற ஒரு பொண்ணுடைய ஃபேஸ் தெரியுது. பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம சம்மு மாதிரியே இருக்கு. ஆனால் நம்ம சம்மு தாங்க. வெளியே வந்து ஹீரோ இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே சுஹானிஷா பேய் கிடையாது, ஆனால் இங்கே வேற ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நைட் அந்த ஆன்மாவுடைய ஃபோட்டோ வரைகிறதுக்கு இவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வரைய வரைய அங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங் ஆட்டோமேட்டிக்காக மறைய ஆரம்பிக்குது. இதில் கடுப்பான ஹீரோ அங்கே இருக்கிற பெயிண்ட் எல்லாம் தூக்கி செவுத்தில் அடிச்சிடுறாரு. சும்மா உன்னோட ஐடென்டியை மறைக்கணும்னு நினைக்காத, நீ யார் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, தைரியமான ஆளாக இருந்தால் என் முன்னாடி வா அப்படின்னு சொல்ல அந்த பெயிண்ட் கொட்டின இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக மாறுது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணுடைய உருவம். அந்த பொண்ணு யார் என்னன்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியலங்க. அதுக்கப்புறம் நம்ம
நம்ம ஹீரோ நேராக சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு இந்த மூன்று பசங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மூன்று பசங்களுமே விளையாட்டு பசங்களே தவிர இவனுங்க தப்பான பசங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மூணு பேர்த்தையுமே நிப்பாட்டி வச்சு, நீங்கள் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க, அதனால தான் அந்த ஆன்மா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை அழிச்சோமா, எங்களுக்கும் எந்த பொண்ணுக்கும் தொடர்பே கிடையாது சார், இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா என்னோட லைஃப்லலாம் ஹாப்பி எண்டிங் இஸ் ஸ்டில் பெண்டிங் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை ஏதோ ஒரு சம்பவத்து மூலமாக ஒரு பொண்ணு பாதிப்படைஞ்சிருக்கலாம், அதனால தான் அந்த ஆன்மா இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்டில் அமானுஷமான விஷயம் எப்போல்லாம் நடந்தது அப்படின்னா, இந்த சுஹா நிஷா கூட ஃப்ளோட் பண்ணும்போதும் ஃபோட்டோ எடுக்கும்போதும், அதே சமயம் அஸ்வின் வந்து தன்னோட காதலி கூட லேப்டாப்பில் வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதுவும் வந்து கொஞ்சம் எராட்டிக் மேனரில் பேசணும்னு நினைக்கும் போதும் தான் இந்த மாதிரி வந்து அமானுஷமான விஷயம்லாம் நடந்திருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சு அந்த ஃபோட்டோ கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நீ யார் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆன்மா ஹிண்ட் கொடுக்குது, அந்த ஹிண்ட்டை வச்சு நம்ம ஹீரோ அந்த ஆன்மா யார் என்னன்றத ஃபைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அமிர்தா அப்படின்ற ஒரு பொண்ணு, அமிர்தாவுடைய அம்மா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பா ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்திருக்கிறாரு, அவர் தான் பொண்ணை பத்திரமா பார்த்து வளர்ந்துருக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அறிவாக வளர்ந்துருக்கு, பெரியாள் ஆனதுக்கப்புறம் உன்னை நல்லா பார்த்துப்பம்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதே சமயம் அமிர்தாவுக்கு பார்த்தீங்கன்னா லாயர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. ஏமா நீ லாயர் ஆகணும் அப்படின்னு கேட்டால், என்னுடைய அம்மாவை கடவுள் பிரிச்சுட்டாரு, ஏன்னு கேட்கறதுக்காக கோர்ட்டில் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சின்ன வயசுலேயே அவ்வளோ அர்த்தமாக பேசியிருக்கிறாங்க. பெரியாளாகவும் மெச்சூரிட்டி வந்ததும் லா படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து தொடர்ந்து இருந்திருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணி அந்த காலேஜ்லேயே பெஸ்ட்டு அப்படின்னு பேர்லாம் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. லாயர் ஆகிறதுக்கும் முயற்சி எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ப்ரெசென்ட்டில் அந்த காலேஜில் போயிட்டு விசாரிக்கும் போது அப்போ தான் சில விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த காலேஜிலேருந்து எல்லோருமே ஐவி போயிருக்கிறாங்க. அப்படி ஐவி போயிருக்கும் போது இந்த ஒரு ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. இந்த ரெசார்ட்டில் இவங்க குளிக்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே வைரலாக ஆரம்பிச்சிருக்குது. இவங்களோட வீடியோ வைரலாகிற விஷயம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அமிர்தாவுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கூட பழகிறவங்களும் பசங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம அமிர்தாவை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அமிர்தாவை எல்லோருமே தனிமைப்படுத்திடுறாங்க. மனம் முடிஞ்சு போன அமிர்தா ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. அமிர்தாவுடைய அப்பா வந்து ஸ்கூல் டீச்சராக தானே இருக்கிறாரு, அங்கே வரவங்கலாம் வந்து அவருடைய பொண்ணையே ஒழுக்கமாக வளர்க்கலை, மற்ற பசங்களையெல்லாம் எப்படி வளர்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அமிர்தாவுடைய அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் இன்னொரு டீச்சர் மூலமாக வந்து அவருடைய பொண்ணோட வீடியோ இப்படி வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருது. இதில் மனம் முடிஞ்சு போய் அவமானம் தாங்க முடியாமல் அமிர்தாவுடைய அப்பாவும் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு. இறந்து போன அந்த ஒரு இடத்துக்கு நம்ம அமிர்தா வந்துட்டு, அப்பா நான் எந்த தப்பும் பண்ண கிடையாது, யார் இதை பண்ணாங்கன்னே தெரியல, பண்ணாத தப்புக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அமிர்தா அவங்க அப்பாவுடைய பணத்து முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அமிர்தானாலையும் இதுக்கு மேலே தலை நிமிந்து வாழ முடியல, ஏன்னா பார்க்குறவங்க எல்லோருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காலேஜ் கேம்பஸில் இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கமிஷனரோட உதவியோட இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோடைய பிரின்ஸிபலை மீட் பண்ணும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அலோட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தனாக தான் இருப்பான், அவன் தான் வந்து வீடியோ எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லா பசங்க பொண்ணுங்க, அதாவது நம்ம ஹீரோயின் கூட யாரெல்லாம் ஐவி போனாங்களோ எல்லோருமே விசாரிக்கிறாரு. கண்ணை பார்த்தே ஹீரோ வந்து சென்ஸ் பண்ணிடுவார் இல்லையா, அப்போ சென்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த வகையில் பிரின்ஸிபலோடைய பொண்ணு கிரணும் அமிர்தாவும் ஒரே ரூமில் தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. எப்பிருந்து அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய அப்பா வந்து அமிர்தா நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட தங்க சொன்னாரு, அதனால தான் நான் அவ கூட ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கிரணுடைய பாய் ஃப்ரெண்டு மேலே டவுட் வருது. ஸோ அவன் வந்து இதை பண்ணியிருக்கலாமா அப்படின்ட்டு, உன்னோட பாய் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு அப்படிங்கும்போது எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு கிரண் சமாளிக்கிறாங்க. அந்த பிரின்ஸிபலும் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணோட கேரக்டர் பற்றி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, இது இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே பேசி தான் ஆகும் அப்படின்ட்டு, உன்னோட மொபைலை கூட அப்படின்னா பாஸ்வேர்டு சொல்ல முடியாது, பர்சனல் அப்படின்ற மாதிரி கிரண் சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ பாட்டுக்கு அன்லாக் பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு உள்ளே போய் செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. உன்னோட அப்பா பேரை வச்சிருக்கலாம், உன் பேரை வச்சிருக்கலாம், எதுக்கு அந்த பையனுடைய பேரை பாஸ்வேர்டை வச்சிருக்கிற, அந்த பையனுக்கும் உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது பாய் ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவன் ஐவிக்கு வரல அப்படின்னு தெரிய வருது. சரி அந்த ரூமில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, அவன் ரூம்குள்ளே வந்தால் வெளியே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவ குளிச்சுட்டு வரேன்னு சொன்னால் நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ண அப்படிங்கும்போது இது கிரைமு, நீங்கள் தப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பிரின்ஸிபல் குரல் கொடுக்குறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது கிரிமினல் சைக்காலஜி படி ஒரு சம்பவத்தை ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்லும் போது அந்த ஒரு கிரிமினல் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னா அவனால் கரெக்டாக வந்து ரிவர்ஸ் ஆர்டர் பண்ண முடியாமல் உண்மையை உளறிடுவான். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஹீரோ வந்து உண்மையை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிரண் கிட்டேருந்து உண்மை வரமாட்டேது. இவர் கிரணுடைய கண்ணை ஸ்கேன் பண்ணி மைண்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ பாத்ரூமில் கேமரா வச்சது வேறு யாரும் கிடையாது, கிரண் தான். காரணம் என்ன அப்படின்னா, கிரண் காதலிக்கிற பையன் அமிர்தா கூட க்ளோஸாக இருக்கிறான். இந்த ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்து கிரண் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அமிர்தா வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறா. இது எல்லாமே பொறாமை, இந்த பொறாமை காரணமாக அவள் வாழ்க்கையை காலி பண்ணணும் அப்படின்னு இதை பண்ணி வைரல் பண்ணி விட்டதும்
கிரண் தான். கிரணுடைய அப்பா சொல்லிடுறாரு, நான் இந்த காலேஜ்லேருந்து ரிசைன் பண்ணுறேன், சட்டத்தை இவன் ஃபேஸ் பண்ணட்டும் அப்படின்ட்டு. அப்போவும் கிரண் பார்த்தீங்கன்னா எக்கத்தாலமாக தான் பேசுகிறாங்க, செத்து போனவங்களுக்கு எதுக்கு வாதாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அமிர்தாவுடைய ஆன்மா அந்த இடத்துக்கு வந்து இந்த கிரண் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ சில விஷயங்களை சொல்லுது, நார்மலாகவே பெண்களுடைய வீட்டில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இந்த கேம் விளாடக்கூடாது, அந்த கேம் விளாடக்கூடாது, இதை படிக்கக்கூடாது, அதை படிக்கக்கூடாதுன்னு. ஒரு சில வீட்டில் பெண்களை படிக்க வைக்கிறதே பெரிய இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் என்னோடய அப்பா ரொம்ப ஹாப்பியாக என்னை வளர்த்தாரு, அவரை என்கிட்டருந்து பிரிச்சிட்டேன், நீ என்ன மட்டும் கொல்ல கிடையாது என்னுடைய கனவுகளையும் கொண்டிருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கொள்றதுக்காக வரும்போது, அப்போது ஹீரோவுடைய உடம்புக்குள்ளே ஹீரோனுடைய அப்பா ஆன்மா, அதாவது அமிர்தாவுடைய அப்பா ஆன்மா புகுந்து, விட்டுருமாவில் அவள் அந்த கில்ட்டியோடய இருந்துட்டு போட்டும், சட்டம் தண்டிச்சுக்கிட்டும், அவள் யார் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டல, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் சொல்லிடுறாரு, உங்கள் அப்பா சொன்ன மாதிரி விட்டுரு, அவள் கில்ட்டிலே இருந்துட்டு போட்டும், நீ மேலோகத்துக்கு போய் உன்னோட அப்பா கூடையும் அம்மா கூடையும் ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. இப்போ அந்த ரெசார்ட்டை விட்டு அந்த ஆன்மாவும் அங்கேருந்து போயிடுது. இவங்க மூணு பேரும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியிலே ஈடுபடாமல் அந்த ரெசார்ட்டை நல்லபடியாக ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.